இந்த வேதி சமன்பாட்டை சமன் செய்யக்கூடிய வழிமுறையில் பல தரப்பட்ட மக்களும் குழப்ப தான் இருக்கிறாங்க ஆனால் சரியான வழிமுறையை பின்பற்றி சமன்பாட்டை சமன் செய்கிறதுங்கிறது வகையான கலை நான் உங்களுக்கு கற்றுத்தரேன் வாங்க சரி முதல்ல சமன்பாடுனா என்ன சொல்லுங்க இங்கே கவனிச்சிங்கன்னா அது உங்களுக்கு புரியும் இப்போது எடுத்துக்காட்டால் இது ஒரு வேதி சமன்பாடு இங்கே நடைபெறக்கூடிய வினையை நாம் விரிவாக பார்க்கலாமா இங்கே இருக்கிறது ஒரு அலுமினியம் அணு இது ரெண்டு ஆக்சிஜனோட தகுந்த சூழலில் இணைவதாக வச்சுப்போம் அப்போது இவை ரெண்டும் இணைஞ்சி அலுமினியம் ஆக்சைடை கொடுக்குது எதை கொடுக்குது அலுமினியம் ஆக்சைடை கொடுக்குது அலுமினியம் ஆக்சைடு உருவான உடனே அதனோட மூலக்கூறில் ரெண்டு அலுமினியம் அணுக்களும் மூன்று ஆக்சிஜன் அணுக்களும் இருக்கும் புரியுதா சரி அடுத்து இப்போ நான் சொல்ல போகிறத நீங்கள் மிக நுணுக்கமாக கவனிக்கணும் ஏன்னா இதுதான் நமக்கு தேவையான வேதி சமன்பாட்டை சமன் செய்யக்கூடிய முறை முதல்ல நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னா வேதி வினையில் ரெண்டு பக்கமும் உள்ள அணுக்கள் ஒரே எண்ணிக்கையில் இல்லை உங்களுக்கு புரியுதா உதாரணமாக இடது பக்கம் உள்ள அணுக்களை கவனிங்க இங்க அலுமினியத்தோட எண்ணிக்கை எத்தனை சொல்லுங்க பார்க்கலாம் அருமை அருமை மிகச்சரியாக சொன்னீங்க ஒரு அலுமினியம் அணு இருக்குது அதே மாதிரி வலது பக்கம் அலுமினியத்தோட எண்ணிக்கை எத்தனை ஆ நல்லது ரொம்ப சரியா சொன்னீங்க ரெண்டு நாம என்ன செய்யணும் ரெண்டு பக்கங்களிலும் இருக்கக்கூடிய அலுமினியத்தின் எண்ணிக்கை சமமாக இருக்கான்னு பார்க்கணும் சமணமாக தான் இருக்கணும் அதே மாதிரி ஆக்சிஜனை கவனிங்க இடதுபுறம் ரெண்டு ஆக்சிஜன் அணுக்களை கொண்ட ஆக்சிஜன் மூலக்கூறு இருக்குது வலதுபுறத்தையும் கவனிங்க இங்கே அலுமினியம் ஆக்சைடு மூலக்கூறு இருக்குது இதில் மூணு ஆக்சிஜன் அணுக்கள் இருக்குது இதனால் ரெண்டு பக்கங்கள்லேயும் இருக்கக்கூடிய அலுமினியம் மற்றும் ஆக்சிஜன்களோட எண்ணிக்கையை சமன்படுத்தணும் இப்போ இதை நாம் எப்படி சமன்படுத்துறதுன்னு பார்க்கலாமா முதலாவதா நாம் அலுமினியத்தை கவனிக்கலாம் இடது பக்கத்தில் ஒன்றாகவும் வலது பக்கத்தில் ரெண்டாகவும் இருக்குது அதனால் முதல்ல இடது பக்கத்தில் உள்ள அலுமினியத்தின் எண்ணிக்கையை ரெண்டாக மாற்றுவோம் அதை நான் இங்கே அலுமினியத்துக்கு முன்னாடி எழுதுகிறேன் இப்போது கீழே இருக்கக்கூடிய அலுமினியத்தோடய எண்ணிக்கையை அடிச்சிடலாம் இதை நான் அடிச்சிட்றேன் இப்போது வேதிவினையின் ரெண்டு பக்கங்களிலையும் அலுமினியத்தின் எண்ணிக்கை ரெண்டுன்னு மாறிடுச்சு இல்லையா அதனால் வினையில் அலுமினியம் சமன்படுத்தப்பட்டது ஆனால் ஆக்சிஜன் இன்னும் சமன்படுத்தப்படலை அதுக்கு என்ன பண்ணணும் ஆ இடதுல ரெண்டு ஆக்சிஜனும் வலதில் மூணு ஆக்சிஜனும் இருக்கு இல்லையா அதனால் இடதுபுறத்தில் உள்ள அலுமினியத்தின் எண்ணிக்கையை மூணாக மாற்றணும் என்ன செய்யலாம் ஒன்று புள்ளி அஞ்சால் பெருக்கினா நமக்கு மூணு ஆக்சிஜன் கிடச்சிடும் சரியா அதனால் அரை அதாவது ஒன்னின் கீழ் ரெண்டு மூளைக்கூறா எழுதுவது தவறு என்ன பண்ணணுன்னா ஒன்று புள்ளி ஐந்த முழு எண்ணாக மாற்றணும் அதுக்கு நாம் என்ன செய்யணும் சொல்லுங்கள் சரி இயற்கணித முறையில் இயற்கணித சமன்பாடாக மாற்றணும் அதாவது ரெண்டு பக்கங்கள்லேயும் ஒரே எண்ணால் பெருக்கணும் அதனால் ரெண்டு பக்கங்கள்லேயும் இப்போ இருக்கிற எண்களை ரெண்டால் பெருக்கணும் இப்போது அலுமினியத்தோடய எண்ணிக்கை நாலு அப்படி பெருக்கும்போது அலுமினியத்தோட எண்ணிக்கை நாலு ஆக்சிஜனோட எண்ணிக்கை மூணு அதே மாதிரி வலதுபுறம் உள்ள அலுமினியம் ஆக்சைடோட எண்ணிக்கை ரெண்டு இதே கீழே உள்ள சமன்பாட்டில் நாம் எழுதிக்கலாம் சரியா நான் எழுதுகிறத மேலே இருக்கக்கூடிய அதே நிறத்தில் எழுதுகிறேன் இப்போது நீங்கள் எண்ணிக்கையை சரி பார்த்துக்கோங்க இப்போ இடதுபுறம் உள்ளது வினைபடுபொருள் வலதுபுறம் உள்ளது வினை விளைபொருள் முதல்ல இடதுபுறம் உள்ள அலுமினியத்தின் எண்ணிக்கை நாலு மூன்று மூலக்கூறு டை ஆக்சிஜனோட ஆக்சிஜனின் எண்ணிக்கை ஆறாகவும் போல் வலதுபுறம் அலுமினியம் நாலு ஆக்சிஜன் ஆறாகவும் இருக்குது அதனால் நாம் எடுத்துக்கொண்ட வேதிச்சமன்பாடு நம்மால் இப்போது சமன் செய்யப்பட்டு விட்டது புரியுதா உங்களுக்கு இப்படித்தான் நாம் வேதி சமன்பாட்டை சமன் செய்யணும்